பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவன் என்னடானா குடிச்சு போட்டுட்டு அவளை பத்தியே பேசிட்டு இருக்கான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியலையா? என் மகன் மனசு பூரா என் மருமக துளசிதாயா இருக்கா? அவனை பாரியா, அவ பேரை மட்டும் விடாம சொல்லிக்கிட்டே இருக்கா. என்னடி இவ, துளசி மேல இந்த அளவுக்கு உசுரா இருக்கிறவனை பிரிச்சு இன்னொருத்திக்கு கட்டி வைக்கிறது நியாயமா? இதனால நம்ம பையன் உண்மையிலேயே சந்தோஷமா இருப்பானா? மனசுல ஒருத்திய நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தியோட குடும்பம் நடத்துற கொடுமைய தயவு செஞ்சு நம்ம பிள்ளைக்கு கொடுத்துறாதையா? நம்ம புள்ள மனச புரிஞ்சுக்கிட்டு அவனை துளசி கூட சேர்த்து வையா. என் மவன் உன் அண்ணன் அவளை மனசார காதலிச்சாண்டி, அவளை தான் உசுரா நினைச்சு அன்பு காட்டினாண்டி. அதனால அவ பண்ண துரோகத்தை மறக்க முடியாம அவளை நினைச்சு துடியா துடிக்கிறான். என் மவனை இந்த அளவுக்கு வேதனை படுத்தின அவ கூட இனிமே என் மாமா அவ கூட குடும்பம் நடத்த மாட்டான், நடத்தவும் நான் விட மாட்டேன். என் மாவ மனச மாத்தி நந்தினிக்கும் அவனுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். கோமே அண்ணே, என் மாவனை புடி. அண்ணே, நம்ம செல்லத்தாய் சொல்றது உண்மைன்னு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உன் மாவன் இன்னும் துளசிய மறக்கல. இவன் மனசு பூரா அவ தான் இருக்கிறான். இவன் தன்னை மறந்தாலும் அவளை மறக்காம அவ பேரையே சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறான். இப்ப நம்ம இவனை இப்படியே விட்டுட்டு போனா அன்னைக்கு நடந்த மாதிரி இவன் நமக்கு தெரியாம அந்த துளசிய பார்க்க போனாலும் போவான். ஆமா மாமா, இந்த தடவை மாமா அவளை பார்க்க போனார்னா அதோட இவரே நீங்க ஒரேடியா தலைமுழுக வேண்டியதுதான். ஐயோ, என்ன சொல்ற வள்ளி? ஆமா மாமா, இப்ப இவரை விட்டுட்டு போயிட்டோம்னா மாமா போதையில எந்திரிச்சு போய் அந்த துளசிய பார்க்க நிறைய சான்ஸ் இருக்கு. ஆமா அண்ணே, இன்னைக்கு ராத்திரி பூரா நீ மருமகன் பக்கத்திலேயே இருந்து இவன் எங்கேயும் போகாம ஜாக்கிரதையா பாத்துக்க. சரி நான் பாத்துக்கிறேன். அண்ணே, இந்த விஷயத்துல நீ அலட்சியமா இருக்காத அண்ணே. இன்னொரு தடவை மருமம் அவளை பார்க்க போய் அந்த விஷயம் அந்த லோகநாயகி காதுல விழுந்துச்சு, அவ்வளவுதான். அவ மொத்தமா நம்ம குடும்பத்துக்கு எள்ளும் தண்ணியும் இறைச்சி குழி தோண்டி பாலையும் ஊத்திடுவா. அதனால மருமவனுக்கு போதை தெளிஞ்சு எந்திரிக்கிற வரைக்கும் நீ எங்கேயும் போகாம இங்கே இருந்து பாத்துக்க. சரிமா. நந்தினிக்கும் மாமாக்கும் கல்யாணம் ஆகுற வரைக்கும் இவரை குடிக்காம பாத்துக்கோங்க, அதான் நமக்கு முக்கியம். சரிண்ணா, எனக்கு இப்பவே அசதியில தூக்கம் தூக்கமா வருது, நான் போய் படுக்கிறேன். என்ன கோம் இப்படி சொல்ற? நீயும் இங்கே இருந்தா எனக்கு கொஞ்சம் பேச்சு துணையா இருக்கல. அப்படியே இங்க இருந்தா எனக்கு பேச்சு துணையா இருக்கும். இங்கே அண்ணே, எனக்கும் உன் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கணும் தான் ஆசை, ஆனா என்ன பண்றது? ஆனா டாக்டர் ராத்திரி நேரத்துல நான் கண்ணு முழிக்க கூடாதுன்னு வேற சொல்லிருக்கிறாருண்ணே. அதான் எனக்கு ஒரே யோசனையா இருக்குது. நீ ஒண்ணு கவலைப்படாதண்ணே, நாங்க அந்த ரூம்ல தானே படுத்திருப்போம். நான் அப்பப்ப எந்திரிச்சு வந்து பாத்துக்கிறேன்.
அண்ணே, இப்பவே தூக்கம் கண்ண சொல்லிக்கிட்டு வருதுண்ணே, நான் போய் படுக்கிறேண்ணே. மாமா பத்திரமா பாத்துக்கோங்க. வரேன்.